அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே அற்புதமான ஒரு தகவலை பற்றியும் அதனுடைய வீடியோ காட்சியையும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் இரண்டு நதிகளில் புனித நீராடுவாங்க. ஒன்று பம்பா நதி, இன்னொன்று அழுதா நதி. இந்த ரெண்டு நதிகளும் உருவானதற்கு புராண கதைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த நதிகளில் பார்த்திங்கன்னா, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அதிகமான கனமழை ஏற்பட்டு இந்த பம்பா நதியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கிற்கு பிறகு இப்போ தற்போது இந்த பம்பா நதியுடைய நிலை என்ன, இந்த வெள்ளப்பெருக்கின் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சியையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் வழியில் தவறாமல் புனித நீராடிவிட்டு செல்லும் இடம்தான் இந்த பம்பா நதி. எருமேலி வழியாக வரும் பெரும் பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய பெருவழி பாதை வழியாக நடந்து வரும் ஐயப்ப பக்தர்களும் கேட்டயம், எர்ணாகுளம், ஆலப்புழா, சாலக்காயம், புனலூர் வழியாக வரும் ஐயப்ப பக்தர்களும் தங்கி இளைப்பாறி உடல் வலி தீர நீராடிவிட்டு பயணத்தை தொடங்கும் இடம்தான் இந்த பம்பா நதி. இந்த பம்பா நதிக்கு இத்தனை புனிதம் எப்படி வந்தது என்பதற்கும் ஒரு புராண கதை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பம்பா நதியில் பார்த்திங்கன்னா, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கு. இப்போது தற்போதைய நிலையில் நன்றாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வெள்ளப்பெருக்கின் போது ஏற்பட்ட வீடியோ காட்சியும் நமக்கு கிடைத்திருக்கு. அதனுடைய வீடியோ காட்சியை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கின் போது எடுக்கப்பட்ட வீடியோ. தற்போது இந்த பம்பா நதியில் எந்த விதமான வெள்ளப்பெருக்கும் இல்லாமல் இன்றைய நிலையில் பக்தர்கள் இந்த பம்பா நதியில் நீராடிவிட்டு செல்கிறாங்க. அதனுடைய வீடியோ காட்சியையும் இப்போ நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த பம்பா நதி, அழுதா நதி ரொம்பவே புண்ணிய நதிகளாகவே இருக்குது. சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் இரண்டு நதிகள்லையும் புனித நீராடுவாங்க. ஒன்று பம்பா நதி, மற்றொன்று அழுதா நதி. இந்த ரெண்டு நதிகளும் உருவானதற்கு புராண கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ராமபிரான் கொடுத்த வரத்தினால் உருவானது அப்படின்னும், மற்றொன்று மகிழ்ச்சியின் கண்ணீரால் உருவானது அப்படின்னும், இந்த இரண்டு நதிகளுமே புண்ணிய நதிகளாக சபரிமலை செல்லும் பக்தர்கள் போற்றப்படுறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பகவான் ஸ்ரீராமரிடம் வரம் கேட்ட நீலி, எனக்கு மோட்சமளித்து இனிமேல் பிறக்கெடுக்காத நிலை வேண்டும் அப்படின்னு கண்ணீர் மல்க கேட்டாங்களாம். அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எண்ணிய ஸ்ரீராமர், அன்பால் உயர்ந்த உன்னை இந்த உலகமே போற்றி வணங்கும் நிலை உனக்கு வரும். இந்த பகுதிக்கு வரும் அனைவருமே உன்னை போற்றி வணங்கி புகழும் நிலைக்கு உனக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி அவங்களுடைய பூரண விருப்பத்துடன் அவங்கள கங்கா போல பொங்கி பெருகும் அழகான ஜீவநதியாக மாற்றினாங்க. அந்த நதி தான் பம்பா நதியாகும். கங்கையை போல புண்ணிய நதியான பம்பா நதியிலேயே ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் மனம் குளிர நீராடிவிட்டு தன்னுடைய தந்தை தசரனுக்கு பிதுர்தர்ப்பணம் செய்தாங்க.
ராமர் போற்றி கொண்டாடிய காரணத்தினாலேயே பின்னர் பல முனிவர்களும் தற்போது ஐயப்ப பக்தர்களும் பம்பா நதியை போற்றி வணங்கி வராங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பம்பா நதிக்கரைக்கு வந்து தர்ப்பணம் செய்து வருவாங்க. சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய போகும் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் போகும் வழியில் அலுப்பு தட்டாமல் இருக்க காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண வேண்டி நோன்பிருந்தோம் ஐயப்பா என்று பாட்டு பாடி சரணகோஷம் எழுப்பிக் கொண்டே செல்வாங்க. போகும் வழியில் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் வழியில் தவறாமல் புனித நீராடி விட்டு செல்லும் இடம் அப்படின்னா அது இந்த பம்பா நதி தான். எரிமேலி வழியாக பெரும்பாதை எனப்படும் பெருவழிப்பாதை வழியாக நடந்து வரும் ஐயப்ப பக்தர்களும் கோட்டயம் செங்கனூர் எர்ணாகுளம் ஆலப்புழா சாலக்காயம் புனலூர் வழியாக வரும் ஐயப்ப பக்தர்களும் தங்கி இலைப்பாரி உடல்வழி தீர நீராடி விட்டு பயணத்தை தொடங்கும் இடம் அப்படின்னா அது இந்த பம்பா நதி தான். இந்த பம்பா நதிக்கு இத்தனை புனிதம் எப்படி வந்தது அப்படின்னு ஆராய்ந்தா அதற்கொரு புராண கதையும் இருக்கு. ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறாங்களோ அதே அளவு முக்கியத்துவம் இந்த பம்பா நதிக்கும் அளிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சபரிமலைக்கு கூடுதல் பெருமை சேர்ப்பது இந்த பம்பா நதி தான். இமயத்தில் தோன்றி காசி நகரத்தின் வழியாக பாயும் கங்கை நதிக்கு ஒப்பாக பக்தர்களின் பாவங்களை போக்கும் புண்ணிய நதியாக இந்த பம்பா நதியானது இருக்கு. தென்கங்கை அதாவது தட்சிண கங்கை என்று அழைக்கப்படும் பம்பா நதியின் கரையோரத்தில் தான் சாஸ்தாவான ஐயப்ப சுவாமி குழந்தை வடிவில் அவதரித்தார் அப்படின்னு ஐயப்பனுடைய வரலாற்று குறிப்புகள்லையும் சொல்லியிருக்காங்க. சீதாதேவியை ராவணன் கடத்தி கொண்டு போன பிறகு ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் சீதாதேவியை தேடி தென்னகம் முழுவதும் காடுமலை என சுற்றியடைந்தாங்க. அப்போது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் மதங்க முனிவரின் குடியலை கண்டு அங்கே சென்றாங்க. அந்த நேரத்தில் முனிவர் இல்லை, சிவாலயங்களை தரிசிப்பதற்கு தீர்த்த யாத்திரை செஞ்சிருந்தார். அவருடைய பணிப்பெண்ணான நீலி என்ற மலைவாழ் பெண் தான் வரவேற்றாங்க. முனிவருக்கு பணிவிடை செய்து வரும் அவங்க தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க என்ற காரணத்தால் ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் உணவளிக்க தயங்கினாங்க. நீலியின் தயக்கத்தை போக்க விரும்பிய ஸ்ரீராமர் இந்த உலகில் கடவுளால் படைக்கப்பட்டும் அனைவருமே சமமானவர்கள் தான், அன்புள்ளம் கொண்டவர்கள் தான் இந்த உலகில் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி நீலியின் தயக்கத்தையும் போக்கினார் ஸ்ரீராமர். ஸ்ரீராமருடைய அருளுரையை கேட்ட மகிழ்ச்சியுற்ற நீலி பணிவன்புடன் அவங்களுக்கு இருவருக்கும் உணவளித்து உபசரித்தாங்க. அதனை அன்புடன் ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமர் அவங்கள புனிதப்படுத்த விரும்பினாங்க. அவளிடம் உன்னை தாழ்ந்த குலத்தவள் என்று உதாசனப்படுத்திய மக்கள் என்றென்றும் உன்னை போற்றி வணங்கும் அழியா புகழை உனக்கு அளிக்க விரும்புகிறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேள் அப்படின்னு ஸ்ரீராமர் கேட்டார். அதற்கு நீலி எனக்கு மோட்சமளித்து இனிமேல் பிறப்பிற்காத நிலை வேண்டும் அப்படின்னு கண்ணீர் மல்க கேட்டாங்க. அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி எண்ணிய ஸ்ரீராமர் அன்பால் உயர்ந்த உன்னை இந்த உலகமே போற்றி வணங்கும் நிலை உனக்கு வரும், இந்த பகுதிக்கு வரும் அனைவருமே உன்னை போற்றி வணங்கி புகழும் நிலை உனக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி அவங்களுடைய பூரண விருப்பத்துடன் அவங்களை கங்கையை போல பொங்கி பெருகும் அழகான ஜீவ நதியாக மாற்றினாங்க. அந்த நதி தான் பம்பா நதி அப்படின்னே சொல்லலாம். அதோடு கங்கையை போல புண்ணிய நதியான பம்பா நதியிலேயே ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் மனம் குளிர நீராடிவிட்டு தன்னுடைய தந்தை தசரதனுக்கு பிதுர் தர்ப்பணம் செய்கிறாங்க. ராமர் போற்றி கொண்டாடிய காரணத்தினாலேயே பின்னாடி பல முனிவர்களும் இப்போ பார்த்திங்கன்னா ஐயப்ப பக்தர்களும் பம்பா நதியை போற்றி வணங்குகிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பம்பா நதிக்கரைக்கு வந்து தர்ப்பணமும் செய்து வராங்க. சபரிமலையில் வரும் ஐயப்ப பக்தர்கள் பயபக்தியோடு உச்சரிக்கும் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அழுதாநதி. எரிமேலியில் பேட்டை துள்ளி ஆடிவிட்டு பயணத்தை தொடரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் பேரூர் தோடு கோட்டப்படி காளை கட்டி அழுதான் மலை ஆகியவற்றை கடந்து வருவது தான் அழுதாநதி. இது மகிஷியுடைய கண்ணீரால் உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுங்க. இதுபோல் பல சிறப்பான தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்க
மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.